வணக்கம் வணக்கம் வணக்கம், வெல்கம் பேக் டு கிரிக்குரல். அண்ட் அஃப்கோர்ஸ் நிறைய பேர் வந்து ஏன்டா லைவ் வந்துட்டு இந்த பாதியில் எங்கே போயிட்ட ப்ரோ, எங்கே ப்ரோ போயிட்டீங்க, லைவை காணுமே, வீடியோ போடுங்க ப்ரோ, இதை பற்றி பேசுங்க ப்ரோ, கேரம்பால் பற்றி பேசுங்க ப்ரோ, ஆர்சிபி பற்றி பேசுங்க ப்ரோ. அஃப்கோர்ஸ் ஆர்சிபி உள்ளே போயிட்டாங்க, செம்ம ஜாலியாக இருப்பீங்க ஆர்சிபி ஃபேன்ஸ்லாம். எனியோ சோ மெனி க்வெஷ்சன்ஸ் வந்துட்டே இருந்துச்சு, ஏன் என்னாச்சு என்னால் சரியாக வீடியோ போட முடியல, அப்பப்போ வாய்ஸ் ஓவர் வீடியோஸ் மட்டும் போட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ரொம்ப பெரிய பர்சனல் ஒர்க்கில் வந்து கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். ஸோ அதனால தான் என்னால் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக இல்லை வீடியோவே சரியாக போட முடியாமல் போயிடுச்சு. இன்னும் அது இருக்கு. ஸோ ஒரு ப்ராபப்ளி ஒரு நெக்ஸ்ட் 20 டேஸ்க்கு இன்னும் கூட கொஞ்சம் பிஸியாக இருப்பேன் அப்படிங்கிறதுனால என்னால் ரெகுலராக வீடியோ போட முடியல. அதுக்கப்புறம் ஆல் பி ஃப்ரீக்வெண்ட் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த கேப்ல கூட முடிஞ்ச வரைக்கும் வீடியோ போகிறேன். ஓகே, வீடியோ போஸ்ட் பண்ண முடியல, அட்லீஸ்ட் ஒரு 1 ஹவர் லைவ் நீங்கள் எங்களுக்காக வந்திருக்கலாமே ப்ரோ அப்படிங்கன்னு நீங்கள் கேட்டதும் எனக்கு தெரியுது. அது ஏன் வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு தெரியும் ஐபிஎல் அப்போ ரெகுலராக டெய்லி லைவ் வந்துட்டு இருந்தேன், டெய்லியில் ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது லைவ் வந்துட்டு இருந்தேன். அப்படி வந்துட்டே இருக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சர்டன் பாயிண்ட்டுக்கு அப்புறமா என் சேனல் எடுத்து பார்க்கும்போது கிரிக்குரல் அப்படின்னு சர்ச் பண்ணி பார்த்தா ஒரே லைவ் 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 லைவ்னு இருக்குது. நான் போட்ட வீடியோஸ் இல்லை, நான் போட்ட கண்டென்ட்ஸ் இல்லை, யூஸ்வலாக இதுதான் சேனல், இந்த சேனல் இந்த பையன் வச்சிருக்கான் அப்படின்னா எல்லாரும் வந்து பார்க்கணும் என்ன நினைப்பாங்க, என்ன வீடியோ போட்டிருக்கான் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. லைவ் வந்து முடிச்ச லைவெல்லாம் எடுத்து ரீவைண்ட் பண்ணி பார்த்தா செம போராக இருக்கும். அதுவும் ஒரே மூஞ்சி நீங்கள் உட்காந்து பார்த்துட்டு நீங்கள் கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கிறது வந்து உங்களுக்கே அந்த லைவ் ரீவைண்ட் பண்ணி பார்க்கும்போது போர் அடிக்கும். ஸோ லைவ் மட்டுமே ஒரு சேனலில் இருக்கும்போது ப்ராபப்ளி நான் ஓப்பனாக சொன்னேன்னா சேனலோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பயங்கரமாக அடிபட்டுச்சு. ஸோ அதனால இட்ஸ் பெட்டர் நம்ம லைவை வந்து ரெகுலராக யூடியூப்பில் பண்ணால் அது வந்து நம்ம நார்மல் கண்டென்ட்ஸை மறைக்குது அப்படிங்கிறதுனால் லைவ் வருவேன், ஆனால் இனிமேல் இன்ஸ்டாகிராமில் தான் லைவ் வருவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ இன்ஸ்டாகிராம் ஐடி உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் இருக்கும். இது வரைக்கும் தெரியாது அப்படின்னா இந்த ஐடியை கேட்ச் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இனிமேல் வந்து யூடியூப் லைவ் அதில் தான் இருக்கும். ப்ராபப்ளி இந்த சாட்டர்டே அதாவது ஃபைனலுக்கு முன்னாடி நான் ஒரு லைவ் வருவேன். ஓகே, இதுதான் மேட்ரு. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால வீடியோ போஸ்ட் பண்ண முடியல. நெக்ஸ்ட் திங் வந்து லைவ் என்னால் வந்திருக்க முடியும், பட் இது வந்து சேனலோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரொம்ப அடிப்படுது அப்படிங்கிறதுனால அதை அப்படியே இன்ஸ்டாகிராமுக்கு ஷிஃப்ட் பண்ணிவிட்டேன், அங்கேயும் கொஞ்சம் ஃபாலோவர்ஸ் ஏற்றணும்ல. ஸோ அதனால் அதை பண்ண போகிறோம். இன்னொரு விஷயம், ஒரு பிக் அனௌன்ஸ்மெண்ட் என் லைஃப்பை பற்றி சொல்ல போகிறவங்க கிட்ட, அது அடுத்த வீடியோவில் வரும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட். ஏன் பிஸியாக இருக்கேன் அப்படிங்கிறது கூட அது ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம். அது என்ன அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு நெக்ஸ்ட் வீடியோ வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், அதில் சொல்கிறேன். ஆனால் அஃப்கோர்ஸ் கிரிக்கெட் தான் இந்த சேனல் அனுப்புறதான், அதை பற்றின வீடியோஸும் டெஃபினட்டாக வந்து கொண்டே இருக்கிறது. இது வரைக்கும் நடந்த தாமதத்துக்கு மன்னிக்கவும், கூடிய சீக்கிரம் ரெகுலராக வீடியோஸ் போட ஆரம்பிக்கிறேன். ப்ராபப்ளி ஹாஃப் ஆஃப் ஜூனுக்கு அப்புறம் வரும்னு நினைக்கிறேன். கேட்ச் பண்ணிக்கோங்க, சவுத் ஆஃப்ரிக்கா சீரிஸ் வரப்போது ஆர்சிபி கப் அடிச்சுதா இல்லையாங்கிறத பற்றி கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி ஒரு லைவ் வந்தே தீருவேன். ஆனால் இன்ஸ்டாகிராமில் வரும், ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ தட் செல்ஃப் ஆர் திஸ் வீடியோ ரொம்ப ஸ்வெட் ஆயிடுச்சு, மன்னிக்கவும். ஸோ அதை சொல்ல தான் ஓடோடி வந்தேன். மற்றபடி ரெகுலராக வீடியோஸ் போட முயற்சி பண்ணிகிட்டே இருக்கேன், இதான் எப்பவுமே சொல்கிறேன். பட் ஐ ட்ரை ஃபார் மை பெஸ்ட். அப்புறம் அந்த முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படிங்கிறத அனௌன்ஸ்மெண்ட் சொல்ல முடியாது, ஒரு ஹாப்பி நியூஸ் அப்படின்னு சொல்லலாம். அது என்ன அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சீ யூ அன்டில் தென், பை பை.